இனிய நண்பர்களே, இந்த கொரோனா வந்த பிறகு நாம் வேலை செய்கிற ஸ்டைலையும் மாற்றிருச்சு. எப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து வேலை ஆஃபீஸில் போய் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போது கொரோனா வந்த உடனே வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்வார்களே, வீட்டிலே அமர்ந்து அந்த வேலை செய்வது என்று சொல்கிறார்கள். நாம் பழகி கொண்டோம் இப்பொழுது. அப்போல்லாம் முந்தியெல்லாம் அப்படி இல்லை, வீட்டில் வேலை செய்யணுன்ற எல்லாம் ஆஃபீஸில் தான் போய் வேலை செய்யணும் அப்படின்ற நிலை மாறி இப்போ நிறைய நிறுவனங்கள் வீட்டிலே வேலை செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் அதில் நன்மையும் இருக்கிறது, சில சிக்கல்களும் இருக்கிறது. நன்மை என்னென்னாக்கா, நம்ம வீட்டிலே இருக்கலாம், காலையில் அரிபரியாக ஓட வேண்டியதில்லை. பெண்கள்னாக்கா காலையிலே சமைச்சிட்டு பிள்ளைகள்லாம் விட்டுட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்களை விட்டுட்டு அவங்கள கவனிக்க முடியாமல் அப்படின்லாம் இல்லை. இப்போ இந்த வேலையும் செய்து கொண்டுலாம், அந்த வேலையும் ஒரு பெண்ணுங்கிற பொழுது வீட்டு வேலையிலையும் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். ஆணுங்கிற பொழுது வண்டி எடுத்து ஓடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை, வீட்டுக்குள்ளே பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் இருக்குது, இந்த நன்மைலாம் இருக்குது, வீட்டு வேலை செய்யலாம் ப்ளஸ் இந்த ஆஃபீஸ் வேலையும் செஞ்சிடலாம். ஆனால் இதில் சிக்கல்கள் என்னென்னாக்கா, இந்த பிறகு செய்து விடுவோம் என்ற ஒரு போக்கு வருகிறது. வீட்டிலிருந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றப்போ இப்போ என்ன பிறகு செய்துக்குவோம், நம்ம வீட்டு வேலையிலே இந்த வேலையில் நம்ம இப்போ மொதல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையிலே பண்ணிவிட்டு வீட்டு சம்மந்தமான வேலைகள் செஞ்சுட்டு ஆஃபீஸ் சம்மந்தமான வேலையில் தள்ளி போடுதல், இன்று முடிக்க முடியாமல் நாளைக்கு தள்ளி போடுதல் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம் நாளைக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற இது வரும். அப்போ இன்றைக்குரிய வேலையை இன்றைக்கே செஞ்சுருங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வைரஸ் தாக்குறதுனால, ஒரு வைரஸ் இந்த மாதிரி கொரோனாங்கிறாங்க, இப்போ அடுத்த ஒரு வைரஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி இப்போ அடுத்த மூணாவது அலை வரும் போல் தெரிகிறது. ஆகவே நாம் அதுக்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படின்னா, நம்ம வீட்டு வேலையும் செய்யணும், ஆஃபீஸ் வேலையும் சொல்லணும், கரெக்டான சமயத்தில் ரெண்டையுமே பண்ணுறதுக்கு நாம் வந்து நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ வீட்டிலேருந்து பண்ணுறதுனால என்ன இன்னொரு சிக்கல், அதிகமான சிக்கல் என்னன்னாக்கா, நமது உயர் அதிகாரிகளை, நமக்கு மேலே உள்ளவர்களை நாம் சந்திப்பதில்லை, வீட்டிலே இருந்து பண்ணுறோம். அப்போ நம்மளை பற்றிய கவனம் அவங்களுக்கு இருக்காது. அப்போ ஒரு பதவி உயர்வு வேண்டுமென்றால் நம்மளை பற்றி சிந்திக்கிற, அதாவது அவுட் ஆஃப் சைட்ஸ் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, கண்ணில் பார்க்கலன்னாக்கா நம்ம மனசுலேருந்து சரியாக நிற்க மாட்டோம், அவுட் ஆஃப் சைட்ஸ் அவுட் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது மாதிரி நாம் அவங்க கவனத்திலேயே வரமாட்டோம். அப்போது இதை தவிர்க்கிறதுக்கு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் அப்படி எப்படி தான் இருந்தால் கூட ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் தலைமை அதிகாரி, உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரியோடு தொடர்பு கொள்ளுங்கள், இல்லை நேரடியாக போய் பாருங்கள், இல்லை உங்களுக்கு கைபேசி மூலம் அடிக்கடி தொடர்பை வைத்து கொண்டால் உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுக்குள்ள சிக்கல்கள், நீங்கள் அடிக்கடி அவரை சந்தித்து பேசாத பொழுது உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆஃபீஸில் இருக்கலாம், அவர் வந்து உங்களை போட்டு தவறான முறையில் ஏதாவது பண்ணி, ஏமா நம்ம ஆஃபீஸில் நேரடியாக போய் பண்ணுறப்பே அப்படி இருக்குது, அப்போ நம்ம வீட்டிலே இருந்து பண்ணுறப்ப நம்மளை பற்றிய தவறான ஒரு வதந்திகள், அப்போ அவருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன், இது மாதிரிலாம் வருவதற்கான சூழ்நிலை. ஆகவே நீங்கள் அடிக்கடி அவரோட தொடர்போடு இருந்து தொடர்படுத்தி கொண்டு, ஏன்னா நீங்களும் பதவி உயரணும் இல்லையா, அதனால் அதையும் வச்சுட்டு உங்கள் ப்ராஜெக்டையும் நல்லா வீட்டிலே இருந்து பண்ணணும், பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பண்ணலாம். ஏன்னா அப்படி தான் இப்போது கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு ஃபார்முலா ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் தான் உட்காந்து பண்ணணுங்கிற சூழல் மாறிக்கொண்டே வருகிறது. இந்த நிலை எப்பொழுது மாறும்னு தெரியவில்லை. இப்போ உமக்கிறான் அப்படின்ட்டு இப்போ திரும்ப வந்துருச்சு அந்த மூன்றாவது அலை. அப்போ உமைக்கிறான் அப்படின்ட்டு அந்த மூன்றாவது அலை வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒருவேளை திடீர்னு ஒரு லாக்டவுன் பண்ணுவாங்களா, அப்போ லாக்டவுன் பண்ணுறப்ப திரும்ப வீட்டிலேருந்தான் உழைக்க வேண்டி வருமா, இது இப்படியே தொடருமா அப்படிங்கிற சூழல் வருகிறது. ஆகவே ஒர்க்கிங் ஸ்டைல் மாறிடுச்சு. ஆக நாம் எப்படியே இருந்தாலும் கூட வீட்டிலே வீட்டு வேலையும் செய்து கொண்டு அந்தந்த வேலையை அப்பப்போ முடிச்சுட்டு நம்ம முழுக்க கவனம் நம்ம ஆஃபீஸ் மேலதிகாரிகளோட நம்ம தொடர்பில் வச்சுட்டு நாம் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம்.